மருந்தே குடிச்சு வைக்கிற ஒரு ஆளு இங்க இருக்காரு. மாத்திரையா கிடைக்கிறது இல்லையே. தற்போது மேல்மட்ட குடியிருப்பை மட்டுமின்றி கீழ்மட்ட பாவர்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை பிரித்து பிரித்து சிந்தனை செய்கின்ற சிறந்த தலைமுறைகள் இந்த நாட்டுக்கு உடனடியாக தேவை இல்லையா மருத்துவ நண்பரே? தலைவரே, இவ்வளவு சிந்தனையால் இவ்வளவு குழப்பமோ? படுங்க, என்னை பற்றி கம்பௌண்டரான உலகம் புரிகிறது. ஆனால் இந்த நாட்டு மக்கள் இன்னும் உணரவில்லையே. உணர்வார்கள், உணர்வார்கள், உணர வைக்க உணர்வார்கள். சரி, உணர்ந்தால் சரி. என்னுடைய புதிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு புதிய ஆட்கள் புதிய எண்ணங்கள் தோன்ற வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் காணும் வரை கண் தூங்க மாட்டேன். கண் தூங்க தூங்க தலைவர, ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் ஏற்படும். தூங்கவே மாட்டேன். இதெல்லாம் பேசிட்டு எல்லாம் இப்ப பாடவே ஆரம்பிச்சேன். ரெண்டு மாசமா எந்த வித முன்னேற்றமும் இல்லையே. ரெண்டு மாசம் இல்லைங்க, ரெண்டு வருஷமே ஆனாலும் இந்த அரசியல் பைத்தியத்துக்கு மருந்தே கிடையாது, இது உறுதி. எல்லாம் சரியாயிடும். தலைவரை ஸ்பெஷலா கவனிக்கணும். குழந்தைக்கு குடலே தாய் போயிடும். பத்திரமா பாத்துக்கிறியா? குட் மார்னிங் அம்மா. இப்ப செலவு செய்ய கஷ்டப்பட்டா எப்படி? நீங்களா மனுஷனா?
நீ போர் இல்ல படு போர் ஐயோ
உடனே அப்பாக்கு டெலிகிராம் அனுப்பலாம். மாமி, நீங்க இந்த இடத்தை விட்டு போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். ரொம்ப மோசம், நான் வரேன். பாய். பாய். ராணி பாப்பா, நான் உனக்கு பரதநாட்டியம் எங்க தரட்டேன்? நீ மட்டும் சரின்னு சொல்லிடு, நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். ராணிமா, ஏமா பேச மாட்டேங்கிற? ராணி, என்ன பார்த்தியார? ராணிக்கு நாட்டி கத்து கொடுக்க போறீங்களா? சம்மதிக்கலையே, நானும் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். அழகான முகம் இருக்கு, ஆர்வம் இல்லையே? ஏன் ராணி, உனக்கு நாட்டி கத்துக்கு இஷ்டம் இல்லையா? ஞான சூன்யம். இந்த நாட்டு மக்களுக்கு வேட்டிதான் முக்கியம், நாட்டியம் தேவையில்லை. மருத்துவ தோழரே, இளைய தலைமுறையை கெடுத்து விடாதீர்கள். இந்த நாட்டியம் எல்லாம் மேட்டு குடிமக்களின் பொழுதுபோக்கு, பாவர மக்களுக்கு தேவையில்லை. மன்னிக்கணும் தலைவரே, நான் மறந்துட்டேன். பரவாயில்லை, மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவன் தான் மானிதன். அவர்கிட்ட பேசாதீங்க, அந்த ஆள் பைத்தியம். சிரிக்காதீங்க, உண்மையத்தான் சொல்றேன். ராமையா, எங்க போன? எங்க இல்லையே, ராணி சாப்பிடறதுக்காக சிஸ்டர் கிட்ட சொல்லி பிஸ்கட் கொண்டுட்டு வர சொன்னேன். ஏன் ராணி, நீ என்ன சாப்பிடல? அதையே கேக்குறீங்க சார், டாக்டர் தேவி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படிதான், எதையுமே சாப்பிட மாட்டேங்குது. மத்தியானம் கொடுத்த சாப்பாடு அப்படியே வீணா போச்சு சார். ஆகவே உணவுப் பொருட்களை வீணாக்குவது என்பது மேட்டு குடியினரின் பழக்கமாகிவிட்டது. உலகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பாவ மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாமர மக்களுக்கு பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டேன். வக்காலத்து என்பது எக்காலத்திலும் இப்படி கத்தி கத்திதான் இருந்தால் தொண்டையோ இப்படி ஆச்சு, இது சரிப்பட்டு வராது. கொண்டாமா. சாப்பிடுமா, பசிக்கலையா? ராணி, திசித்தை 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 திசித்தை, ரெண்டு ஜதி போட்டா நல்ல பசி எடுக்கும். நான் கத்து கொடுக்கட்டும்? அது சொந்தம் போய. ராமையா சார், விடு ராமையா, வாத்தியார் பாவம். இந்த ஆளோட எல்லா தகராறும், இந்த ஆளை பார்த்தாவே குழந்தை அழகு. ராணி, சாப்பிடுமா, சாப்பிட மாட்டியா? டாக்டர் சார், அன்னைக்கு ஒரு நாள் ராமையா பாட்டு பாடினா, அப்ப ராணி சாப்பிட்டா. அப்படியா? ராமையா பாடு. எனக்கு தனியா பாட வராதுங்க, யாராவது கூட சேர்ந்து பாடினா நானும். என்ன வாத்தியார கூட பாடுறது? சொன்னா நீ கேட்க மாட்டேல்ல. இந்த பாரு, ஐயா தான் உன் மரம் மாப்பிள. நான் சொல்றத நீ கேட்க வேண்டாம், ஐயா உன்னை கட்டிக்க மாட்டார். வேண்டாம். என்ன ஏண்டு என்ன விட உனக்கு அந்த கோபி பெருசா போயிட்டானா? கடைசியா சொல்றேன், நாளையிலிருந்து நீ அவங்க பாட்டு கத்துக்க போக கூடாது. நானும் கடைசியா சொல்றேன், இனிமே நீ அவரை பத்தி பேசக்கூடாது. என்னடி சொன்ன? இது பிச்சமுத்து. பிச்சமுத்தா? எந்த நேரத்துல பிச்சமுத்துன்னு பேர் வச்சோ நானும் சேன்ஸ் தேடி பிச்சை எடுக்காத குறைய அழிஞ்சுகிட்டு இருக்கேன். ஆகவே சார மாட்டிக்கிட்டேன். நான் இப்போ பிரலிம்சா முத்து பச்சன். நாளையிலிருந்து நீங்க அப்படிதான் என்ன கூப்பிடணும். ஊருக்கே நீ பச்சனா இருந்தாலும் எனக்கு நீ பிச்சதாண்டா. எனக்கும் இன்னொருத்தனுக்கு நடந்த தகராறுல பாட்டு வாதியாருக்கு கூட்டி கொடுக்கறதுதான் சொல்றான். அம்மா, ஆயிரம்தான் இருந்தாலும் நான் ஒரு பிலிம் ஸ்டார் இல்லையாம்மா. போயும் போயும் ஒரு பாட்டு வாத்தியாருக்கு என் முறப்பண்ண கொடுப்பனா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எப்படிமா சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு ரிகர்சலுக்கு போவானாம்மா.
நாடகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இனியும் அரங்காட்டாம இருக்க முடியாது. சரி அப்ப சாப்பிடுவா. சாப்பாடு காலத்துலாம் ஆயிடுச்சு. வெறும் வயசோட சண்டை போட முடியுமா? ஓகேம்மா, நான் ஊருக்கு போறேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்பி வருவேன். ராதா, உன்னை விட்டுட்டு நான் போனேன் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? கடமை என்னை அழைக்கிறது கண்ணே. நாடகத்தை முடித்து விட்டு அடுத்த கடமை சாமியோடு ஓடு ஓடி வருகிறேன். அதுவரை காத்திரு, பொறுத்திரு கண்ணே. அழாது அழாது, நான் வருகிறேன். டாக்டர்மா, இன்னைக்கு உடம்புக்கு ஆகாது இருந்தப்போ நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு யார் சொன்னது? நீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நல்லா சொல்லுங்க. காசு பணம் செலவழிக்கிற சமாச்சாரமா இருந்தா வேண்டாம். நீங்க கொஞ்சம் தாட்சியத்தோட அவங்க கிட்ட நடந்துக்கணும். தாட்சியமா? 1000 ரூபாய் செலவழிச்சிருந்தாக்கோ. உங்களுக்கு எப்ப பணத்தை பத்தி பேசிட்டானா? யோகத்துல பணம் தானே பிரதானம். சொல்றத கேளுங்க. இன்னொரு நோய் வந்த காரணமே உங்க நடத்ததான். நீங்க நல்லபடியா நடந்துக்கலனா திருப்பி அந்த குழப்பம் வரும். நல்லபடியா வீட்டுக்கு போங்க. காத்துக்கு போலாம். நீங்க வச்ச அது ஆஸ்பத்திரியோட? ஆஸ்பத்திரியோட? அப்ப ஆத்திரம் வாங்கிட்டு உடஞ்சு போயிடுச்சுனா? உடஞ்சு போச்சா? உனக்கு டம்ளர் உடைக்கணும்னு இருந்தா ஆஸ்பத்திரி டம்ளர் உடைக்க வேண்டியது தானே? ஒன்ன சொல்லி குத்தமே இல்ல, கட்டப்பட்டு வேகாத வகையில் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு வித்துட்டு வந்த காத்திர வாங்கினதுடி நாராயணா. உங்கள்கிட்ட கொடுக்கவே கூடாது. இது நாள் வரைக்கும் மாணிக்கு நீங்க எல்லாமே நான் தான். எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஹெல்ப்பும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களை பத்தி எனக்கும் தெரியாதா? அடுத்த வாட்டி வரும்போது கவனிக்கிறேன். அடுத்த வாட்டி நிச்சயமா நீங்க வரத்தான் போறீங்க. அடியே வாடி சீக்கிரம் போயிடலாம். பிரம்மவத்தியில ஒண்ணு நாள் ஒண்ணு வந்துட்டே இருக்கோம். வந்துரு 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 வந்து அங்க இல்ல இங்க. Come on, come on, my heart. Come on. அங்க இல்லையா? Come on. அங்க நான் பாரியா. Come on, come on. தாதா, come on. தாதா, come on. தாதா, தாதா, தாதா. யார் வந்திருக்கம் பாருமா? பிச்சமுத்து வந்திருக்கம்மா. முத்துமுத்து வந்திருக்கம்மா. முத்துமச்ச பிலிம் ஸ்டார் வந்திருக்கம்மா. உன் முதல் பையன் வந்திருக்கம்மா. நானே உங்ககிட்ட தக்காளி கத்துக்கல கடவுளை கத்துக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? ரொம்ப சோண்டு போச்சே முகம். இவருக்கும் தோழன் தானே நண்பா? உங்க முறை பொண்ணுக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சா? என்ன என்ன இவர் யாரு? இவர் தெரியாது? பெரிய டான்ஸ் மாஸ்டர். ரொம்ப சிரிக்காத மூடு. என்ன பைத்தியமா? என்ன தெரியுமா? நான் தான் பிலிம் ஸ்டார் முத்துமச்சன். நீங்க பிலிம் இல்ல? பிலிம் ஸ்டார் இல்ல? நீ என்ன நினைச்ச? வாட்டார நீங்க மெட்ராஸுக்கு வாங்க, உங்களை ஒரு பெரிய டான்ஸ் டைரக்டர் ஆக்கிடுறேன். உங்க சினிமாவும் நீயும் இப்பவெல்லாம் சினிமாவில எங்கடா நல்ல நாட்டியம் இருக்கு? பாத்தியார நீங்க நல்ல படம் எதுவுமே பார்த்ததில்ல போல இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் ஒரு படம் பார்த்த பாத்தியார, அதுல பேசினாலும் அடி பேசாட்டி அடி படம் கூட அடியோ அடி நடிக்கிறான். ஐயோ, அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். நீங்க நடிச்சிருக்கீங்களா? எந்த இடத்துல? மரத்து மேல உட்கார்ந்துருப்பான். நடிக்க முடியாது. ஈக்குவலா நடிக்கணும் சொல்லிட்டு என்ன கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க கூட்டிக்கிட்டு போய் கோணிக்குள்ள நுழைய வரைக்கும் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் உள்ள புகுந்து நடிச்சது எல்லாம் ஐயா தான்.
அந்த சீன்ல உங்க நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதகா. கோழிக்குள்ள கோழி எப்படி ஆடுச்சுன்னு பாத்தியா? இதை விட ரொம்ப நல்லாவே ஆடுச்சு. நீ மட்டும் இல்ல, படம் பார்த்தவங்க அத்தனை பேர் என்ன பாராட்டினாங்க. ராமையா நீ கவலைப்படாத. எதுக்கு? நீ என் கூட மெட்ராஸ்க்கு வா, உனக்கு ஷூட்டிங் ரெக்கார்டிங் எல்லாம் நான் காட்டுறேன். சார், நான் ஏற்கனவே ஷூட்டிங் எல்லாம் பாத்திருக்கேன். மல்கோ வாங்குற படத்துல ஹீரோவுக்கு ரத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் இந்த ஆஸ்பத்திரியில தான் எடுத்தாங்க. கொடுத்தாங்க பாருங்க, ரத்தம் ரத்தமா ரத்தம் ரத்தம் வந்தாச்சு. ரத்தத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த ஆட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ வீரர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு மறுமலைக்கு வரவே வரவேண்டும் என்றால் நம்மில் பல பேர் ரத்தம் சிந்த வேண்டியவர் வரும். ஆகவே சொல்லுகிறேன், ரத்தத்தை கட்டு யாரு என்னாச்சு உங்களுக்கு? தலைவர் இந்தாங்க, தலைவர் இந்த மருந்து குடிங்க. என்ன குடிக்க வச்சாங்க? நீ கை 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 என்று கத்துகிறாயே, இவன் ஒரு முற்போக்க கலைஞனே இல்லை, சமதர்ம சிந்தனையே இவன் எடுத்து இல்லை. கலை என்ற பெயரால் சமுதாயத்தை கடித்து ரத்தத்தை உறிந்தும் ஒரு அட்டை. அவராவது சமுதாயத்தை மட்டும்தான் கடித்து உறிஞ்சார். நீங்க சமயம் கிடைச்ச என் கையே கடித்து உறிஞ்சிருக்கீங்களே. இந்த நட்சவனா சமதர்ம சிந்தனையே இல்லை 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 இல்லை. உங்களுக்கு தான் கலையை பத்தின சிந்தனையே இல்லை இல்லை இல்லை. அதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம். ரெண்டு பேருக்குமே நல்ல ஞானம் இல்ல, அதுதான் முதலாவது குழப்பம். கோவிந்தா, இங்க என்ன குழப்பம்? இவரை பேசப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல? பேசப்படக்கூடாதுன்னு சார் நானும் முயற்சி பண்ணேன். இந்த மனுஷன் வரை என் கட்ட வரல கடிச்சு விட்டாரு. முதலிலே இந்த பிற்போக்கு வாரிய போச்சு. நீங்க ரூமுக்கு போங்க, தலைவர் கொஞ்சம் அமைதியா தூங்கட்டும். எனக்கு யாரொரு ஆட்சேபனை இல்லை. இதோ யாம் போகுந்து. கோவிந்தா, இவரை நல்லா கவனிச்சுங்க, எல்லாம் சரியாயிடும்.